ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா, என்னோடய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் காமிக்க போகிறேன். என்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ்னால், இது வந்து பொட்டேட்டோஸ். இதில் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சில் கண்ட்ரி, ஸோ அதனால் குளிர் காலத்தில் நாங்கள் ஹீட்டர் போடுவோம். ஸோ அதுக்காக இது எப்படின்னா, இது ஜஸ்ட் இப்படி லாக் இருக்குது. நம்ம உள்ள ஸ்டஃப் எல்லாம் போட்டு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு காற்றோட்டம் கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு வேண்டியப்போ இப்படி திறந்து நம்மளுக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, வெங்காயம் எப்போவுமே நம்ம வீட்டில் நிறையா வாங்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த ஊரில் இப்படி தான் சின்ன வெங்காயம் கிடைக்கும், ஷேலட்ஸ் சொல்லி விற்பாங்க. ஸோ ரொம்ப சின்னதாக சிலது கிடைக்கும் சம்டைம்ஸு, சிலது வந்து ஜோடி ஜோடியாக நம்ம ஊரில் கிடைக்கும்ல, குட்டியாக நாட்டு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி இருக்காது. பட் இருந்தாலும் இது சின்ன வெங்காயம். இதில் வந்து டபுள் இருக்குது பாருங்கள். பட் ஆனாலுமே ஒல்லியாக நீளமாக இருக்கும். இந்த ஊரில் இப்படி தான் சின்ன வெங்காயம். அப்புறம் பெரிய வெங்காயம் நிறைய விதமான சிவப்பு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் வந்து இது தான் வாங்குவேன். மீடியம் காரமாக இருக்கும், கோல்டன் கலர் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் நான் யூஸ்வலாக வாங்குவேன். அது ஒரு ஒரு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கடையில் வாங்கும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் இது தான் வாங்குவேன். பூண்டு வந்து ஃபுல்லாக தோலை, வெளியே இருக்க தோலை மட்டும் உரித்து தோலோட ஒரு கப்பில் போட்டு நான் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் நான் பூண்டு வெளியே ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஆனால் இது வெங்காயம் அதே மாதிரி ட்ரேலர் ட்ராலியில் போட்டு ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அது ரொம்ப அந்த இடத்தையே அடைச்சிக்கும். ஸோ இது வந்து எனக்கு சைடில் ஷெல்ஃபில் வந்து எனக்கு இவ்வளோ தான். ஸோ நாங்கள் ஆள் ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளோ தான் வேணுது. எனக்கு 2 வீக்ஸ் கூட சம்டைம்ஸ் வரும், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால. ஸோ இதை வந்து நம்ம திறந்தும் வச்சுக்கலாம். ரொம்ப காற்று நிறைய ஃபுல்லாக இருக்குன்னா திறந்தும் வச்சுக்கலாம் காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக. இல்லாட்டி நம்ம இது லாக் பண்ணியும் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, காற்றோட்டமாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லாக் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லாம் உள்ளே போட்டு வச்சுட்டு அப்புறம் இப்படி அமுக்கி ரெண்டு சைடிலும் லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே ரொம்ப சில்லுனும் சூடாக இருக்குது, அப்போ கொஞ்சம் இடம் இருக்குது, கொஞ்ச நேரம் காற்றோட்டமாக இருக்குது, நிறைய ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா இப்படி திறந்து கூட வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நைட்டு போகும்போது இப்படி ரெண்டையும் திறந்து வச்சுட்டு விட்டுருவேன். காலையில் உருளைக்கிழங்கு அவ்வளோதான், நான் இவ்வளோ தான் உருளைக்கிழங்கு வாங்குவேன். வெங்காயம் மட்டும் பெருசும் சின்னதும் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? இது வந்து 5 யூரோஸ், இது வந்து 7 யூரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு காம்பேக்டாக இருக்குது. நம்ம இப்படி கூட வச்சு ஒரே இடத்துல கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இப்படி திறந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழே இருக்க பாக்ஸுக்கு காற்றோட்டமாக இருக்கும். நைட் இது பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு இடம் நிறையா இருக்குது, நல்லா ஃப்ரீ ஏர் ஸ்பேஸ் விற்கிதுன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வழியாக காற்றோட்டமாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு ட்ரையாகவும் இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக ஸ்பேஸ் வந்து அடைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க? ஓப்பன் இந்தியாவில் யூஸ்வலாக நம்ம ஓப்பனாக ஸ்டோர் பண்ணுவோம், இல்லாட்டி ட்ராலிஸில் இப்படி அடுக்கடுக்காக வச்சு ஸ்டோர் பண்ணுவோம். நான் வந்து இந்த மாதிரி தான் காம்பேக்டாக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.